எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ரெண்டாவது படம் கைதி, அதோடய ட்ரைலர் லான்ச்சில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் டீம்கே இருக்க பெரிய பிரச்சனையே, இங்கே நாங்கள் எல்லாருமே லெஸ் எக்ஸ்ப்ரெசிவ், நிறைய யாருமே பேசி நான் பார்த்ததில்லை. ஸோ எனக்கு ஒவ்வொரு தடையும் போகும்போது அப்பா சத்யா இருக்காரு, இல்லைன்னா சத்தீஷ் அண்ணா இருக்காரு, இவங்கெல்லாம் என்ன விட இன்னும் ப்ரிப்பேர் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்திருப்பாங்களேங்கிற ஒரு தைரியத்தில் வந்து இன்றைக்கி அவங்கெல்லாம் நல்லா பேசிட்டாங்க. அதான் ஒரே பயமாக இருக்குது பேசுகிறதுக்கு. ஆக்சுவலி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. அண்டு இது வந்து இப்போது சொல்கிற மாதிரி இது என் படமாக இது எல்லோரும் பாராட்டுறாங்க, அண்ட் அதுக்கான உழைப்பு இருக்குது, ஒத்துக்கிறேன். பட் ஆனால் இந்த படம் வந்து உருவானதுக்கு முழுக்க முழுக்க முதல் காரணம் வந்து எஸ்ஆர் பிரபு சார் தான். ஏன்னா அவர் அன்றைக்கி ஒரு நாள் வந்து இதை காட்சி சார் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுலேருந்து தான் இது எல்லாமே மாறிச்சு. ஸோ என்னோடய முதல் தேங்க்ஸ் வந்து பிரபு சாருக்கு தான். ஏன்னா அவர் இல்லைன்னா இது நடந்திருக்கிறதுக்கான சான்சஸே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த லைனாகவே அப்படி தான் இருந்தது. அண்ட் இது பிரபு சார் தான் அதுக்கப்புறம் சொன்னார். அண்ட் இப்போது ரீசெண்டாகவே நான் அதிகமாக கேள்விப்படுறது என்னென்னா, அவர் பேட்டி கொடுக்கும்போது எல்லாருமே எப்படி ஹீரோயின் இல்லாமல் பாட்டு இல்லாமல் படம் அப்படிங்கிறது இருந்தது. எனக்கு வந்து கார்த்தி சாரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேபி எனக்கு இது ஒரு ஓகே, இது ஒரு பெரிய விஷயம் போல், அது உடைக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கார்த்தி சாரை மீட் பண்ணி நான் கதை நரேட் பண்ணுறேன், நரேட்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொன்னது வந்து உடனே ஷூட் போயிடலாம் அப்படின்னு தான் சொன்னார். ஒரு வித்தின் 1.5 மாதத்தில் ஃப்ளோர்ஸ் போயிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் அப்போ தான் தெரிஞ்சது இது உடைக்கிறதுக்கு ஒன்றும் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஷாக்கெல்லாம் இல்லை. அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோஸ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு ஆர்வமாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கார்த்தி சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்கேல் ரொம்ப பெருசாக மாறிச்சு. அண்ட் நாங்கள் நினச்சதெல்லாம் பண்ண முடிஞ்சது. ஐ மீன் இது நான் எல்லா பேட்டிலையும் திருப்பி திருப்பி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு பொதுவாக ஒரு ஆசை இருந்தது ஒரு படம் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரைட் ஆக்ஷன் ஃபிலிம், எப்படி சொன்ன ஒரு ஜானர் ஜஸ்டிஃபிகேஷனோட ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுங்கிற எனக்கு ஆசை இருந்தது. அண்ட் அதை நம்மளே ஏன் முயற்சி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்ததான். அண்ட் அது ஒன்ஸ் கார்த்தி சார் உள்ளே வந்தோன்னா அது ஃபுல் ஃப்ளெஷ்டாக அதுக்கான ஃப்ரீடம் கிடச்சிது. அண்ட் இன்ஃபேக்ட் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பொட்டன்ஷியல்லேருந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சி ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் ஸோ கார்த்தி சாருக்கும் பிரபு சாருக்கும் பிரகாஷ் சாருக்கும் விவேக் சாருக்கும் எல்லாருக்கும் என்னோடய பெரிய தேங்க்ஸ். அண்ட் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் தங்க பிரபாகர் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் டெக்னீஷியன்ஸ் டீம், ஐ மீன் நான் கண்டிப்பாக யாரோ ஒருத்தரையாவது மறந்துடுவேன், ஏன்னா எல்லாருக்கும் தேங்க் பண்ணுவோம். எல்லாரோட உழைப்பு தான் இந்த படம், நான் ஒருத்த மட்டும் எதுவுமே பண்ணிடல. ஸோ எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து அன்புரி மாஸ்டர் இங்கே வரல, அவங்க வர முடியல. அண்ட் அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், அவங்க இங்கே இல்லாதனால. அண்ட் அவங்களோட உழைப்பு ரொம்ப பெருசு இந்த படத்தில், யாருக்குமே அடிபட்டுறாமல் ஒரு ஒரு நம்ம நினச்ச மாதிரியான ஒரு விஷனை இந்த ஆக்ஷன் ஃபிலிம்மை இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுலேருந்து ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி அதை பண்ணாங்க. அண்ட் ஸோ அவங்களுக்கு என்னோடய ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் என்டையர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஃபைனலாக என்னோடய டைரக்ஷன் டீம் வந்து ஏன் அவங்கள அவங்க வேலையை தான் செஞ்சாங்க, பட் ஸ்டில் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கான டைம் வந்து இந்த படத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு 1.5 மாதம் அவ்வளோதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இமிடியட்டாக ஷூட் போயிடலான்னு பிளான் பண்ணதுக்கப்புறம் எப்போ சாப்பிட்றானுங்க எப்போ தூங்குறானுங்க எதுவுமே தெரியாது. அவ்வளோ உழைப்பு, பயங்கரமாக வேலை செஞ்சாங்க. உண்மையிலேயே இவர் யாரோ சொன்ன மாதிரி இங்கே உண்மையிலேயும் ஒவ்வொருத்தனும் 4-5 கிலோ குறைஞ்சிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சார். வித் யோர் பெர்மிஷன் கார்ட் சார், அவங்களை இங்கே ஸ்டேஜ் கூப்பிடலாமா சார், டைரக்ஷன் டீமை மட்டும். ஏன்னா கார்த்தி சார் வந்து பொதுவாக வந்து ஒரு டீம் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி என்னை பெருசாக பாராட்டினதில்லை, பட் ஒரே ஒரு தடவை சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி உன் டைரக்ஷன் டீம் வந்து ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்காங்க, ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க, அவங்க நடந்துக்கிற விதம், ஐ மீன் இந்த செட்டை கண்ட்ரோல் பண்ணுற விதம்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த பாராட்டுக்கும் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்ததுக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த டைரக்ஷன் டீம் தான். எனக்கு இதை விட பெருசாக ஹானர் பண்ண தெரியல அவங்கள. ஸோ சத்யா, லோகி, சந்தோஷ், விஷ்ணு, கௌதம், மகேஷ், மிதுன், ரோஹித். அண்ட் ஸோ இந்த மேடையில் அவங்களை ஹானர் பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் அதனால தான். அண்ட் தேங்க்யூ. ரொம்ப முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாநகரம் பண்ணும்போது அது ஒரு சின்ன கேஸ்டிங்காக இருந்தது, பட் அப்போ கூட அந்த படத்தில் இருக்க உழைப்பும் அந்த படம் ஒரு நல்ல படமாக இருந்ததுனால மட்டுமே அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்க. அண்ட் அதே தான் நான் திருப்பியும் சொல்கிறேன், படம் பாருங்கள், அதே உழைப்பு நேர்மையாக இருந்து இந்த படம் நல்லா இருந்ததுன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.